நிறைய பேருக்கு வாடகை தாயினா என்னன்னே தெரியாது அப்போ வாடகை தாய்னா என்ன இதுக்கு முன்னாடி பாலிவுட் ஆக்டர்ஸ் ஷாருக் கான் அமிர்கான் இவங்களாம் வாடக தாய் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க ஏன் அவங்களெல்லாம் விட்டுட்டு நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியை மட்டும் விமர்சனம் பண்ணுறாங்க நயன்தாரா விக்னேஷ் தம்பதிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிரிட்டனில் தான் இந்த வாடகை தாய் முறை வந்து முத முதல்ல நடைமுறைக்கு வருது அதுக்கப்புறம் நைன்ட்டீஸ்லாம் இந்தியாவுக்கு வருது இந்த வாடகை தாய் முறை மூலமாக எப்படி குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா கணவன் இல்லை மனைவி ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து குழந்தை பேர் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட உயிரணுக்களை எடுத்து அதை கருமுட்டையை மாற்றி அந்த கருமுட்டையை இன்னொரு பெண்ணோட கருப்பையில வச்சு அதை கருவாக வளர்த்து அப்புறம் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க இதுக்கு பேர் தான் வாடகை தாய் முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் நிறைய முறைகேடுகள் பண நடந்ததால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதை ஒழுங்குபடுத்துறதுக்குன்னே சரோகேசி ரெகுலேஷன் ஆக்ட் அதாவது வாடகத்தாய் ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க அப்புறம் எப்படி பாலிவுட் டாக்டர் சார்கன் அமிர்கன்லாம் இது வந்து தப்பிச்சாங்க அப்படின்னா அவங்கலாம் இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இப்போ இந்த வாடகை வர்றவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த வாடகை வர்றவங்க அந்த கப்பிள்ஸ்க்கு க்ளோஸ்டு ரிலேட்டிவ் அது நெருங்கிய உறவினராக இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தையாவது கண்டிப்பாக இருக்கணும் அவங்க நல்ல உடல் நிலையில தான் இருக்காங்க அப்படிங்கிற மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசு வந்து இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் ஒரே ஒரு முறை தான் அவங்க வாடகை தாயாக இருக்க முடியும் இப்போ இந்த வாடகை வர்றவங்களுக்கு பதினாறு மாதம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் யார் எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை வேணும்னு சொல்லி கப்புள்ஸ் வராங்களா அவங்க தான் அந்த வாடகத்தாய் பேரில் பதினாறு மாதம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இப்போ அந்த குழந்தை பெற்று கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து எனக்கு தான் சொந்தம் அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய சொத்துல எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு அந்த தாய் சொல்லவும் முடியாது கேட்கவும் முடியாது ஏன்னா குழந்தை பெற்று கொடுக்குறது தான் அவங்களோட வேலையை தவிர அந்த குழந்தை சட்டப்படி அந்த கப்புல்ஸுக்கு தான் சொந்தம் இப்படி தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த தம்பதி வந்து குஜராத்துக்கு வந்து அங்கே வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் இடையிலே அவங்க டிவோர்ஸ் ஆகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வாடகை தாய் வந்து குழந்தை பெத்தெடுத்து அதை வளர்க்க முடியாமல் குழந்தைகள் காப்பகத்தில் அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டாங்க அதனால் ஃபாரினர்ஸ் ஓரின சேர்க்கையாளர்கள் அப்புறம் கல்யாணமாகாதவங்க இவங்களாம் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றெடுக்க முடியாது கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க சரி இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் யாரெல்லாம் இந்த வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிறதுல குறைபாடு இருக்கிற கணவன் இல்லை மனைவி ஆனால் குறைபாடு இருக்குது அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அவங்களுக்கு ஏற்கனவே வாடகை தாய் மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கக்கூடாது இல்லை இயற்கையாகவே ஒரு குழந்தை பிறந்திருக்கக்கூடாது இல்ல ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு ஆனா அந்த குழந்தைக்கு மனநிலை சரியில்லை நிரந்தரமா நோய் வாய்ப்பட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு குழந்தைய அவங்க வாடகை தாய் மூலமா பெற்றுக்கலாம் ஆனா முக்கியமா அந்த கப்பல்ஸ்க்கு கல்யாணமாகி அஞ்சு வருஷம் ஆயிருக்கணும் தான் அவங்க தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கவே முடியும் அப்போ நயன்தாரா விக்னேஷ் தம்பதிக்கு கல்யாணம் ஆகி ஒரு மூணு நாலு மாதம் தான் ஆகுது அப்புறம் எப்படி அவங்க குழந்தை பெற்றுக்க முடியும் அப்போ வாடகை தாய் தான் அவங்க குழந்தை பெற்றிருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி வருது அப்படி வாடகை தாய் மூலமாக தான் குழந்தை பெற்றிருக்காங்களா அதில் எது விதிமுறல் நடந்திருக்கா அப்படின்னு நாங்கள் அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்போம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இப்போ அதிரடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இப்படி இந்த சட்டப்படி அதில் விதிமுறை பண்ணுறவங்களுக்கு மூணு வருஷம் ஜெயிலு அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைனு அதே மாதிரி வணிக நோக்கில் ஒரு கிளினிக் செயல்படுறாங்க அதாவது எங்ககிட்ட வந்தீங்கன்னா வாடகை தாய் மூலமாக நாங்கள் குழந்தை பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு விளம்பரம் பண்ணுறீங்க கிளினிக் வந்து பத்து ஜெயிலு பத்து லட்சம் ரூபாய் ஃபைன் ஸோ கவர்மெண்ட் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நயன்தாரா விக்னேஷ் தம்பதி வந்து வாடகை தாய் மூலமாக தான் குழந்தை பெற்றிருக்காங்களா இல்லையா அதில் இது விதிமுறைகள் நடந்திருக்கா இல்லையா அப்படி விதிமுறைகள் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு ஸோ இதுதான் வாடகை தாய் சட்டம் அதாவது சரோகசி ஆக்ட் இதை பற்றி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது சொன்னால் தான் எல்லா மக்களுக்கும் போய் சேரும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த சட்டம் பற்றி குழந்தை பெற்றுக்கிறது குறைபாடு இருக்கிற தம்பதிகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதான் நன்றி நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிருந்த